இயற்கையை நேசிப்போம் இயற்கையாய் வாழ்வோம் நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலியுறுத்தி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழ்நாடு இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்து சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் கலை இலக்கியம் விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக சேர்க்குற தொலைக்காட்சி உங்கள் ஆதாரம் தொடர்ச்சியாக கொடுங்க நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைக்கும் கண்ணுக்கும் ஒரே மூலிகை இதை அடிக்கடி பயன்படுத்திட்டு வந்தாலே தலை பிரச்சனைகளும் தீர்ந்துரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வாக இருக்கும் அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தா கீழா நெல்லி கீழாண் நெல்லிங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் இந்த இவ்வளோ பெரிய செடியாக இருக்கும் அதை பறித்து சாப்பிட்டா கண்ணதுக்கு நல்லதுலாம் சொல்லுவாங்க மோரில் அடித்து சாப்பிட சொல்லுவாங்க பித்த பை என்ன அப்படிலாம் ஆனால் அதை தாண்டி கீழாண் நெல்லியில் இருக்கிற நிறைய சத்துக்கள் தலை சம்மந்தப்பட்ட நரம்புகளுக்கு உள்ள சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்குது முடி கொட்டுறது முடி கொ வந்து அடர்த்தி ஆகிறது தூக்கமின்மை அந்த மாதிரி நிறைய தலைக்கு சரியான எல்லா சத்துக்களுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது அது மட்டும் இல்லாது கண்ணுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஏன்னா தலையில் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு என்ன தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்ணு சேவக்கும் ஏன் அந்த குளிர்ச்சி இல்லை அந்த மூலிகள் போகும்போது கண்ணுக்கு அந்த சத்து கிடைக்கும் போது இந்த மாதிரி வரது அப்போது கீழா நெல்லியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் நசுக்கணும் நசுக்கணும் ரெண்டு கீழாநெல்லியை செடியை வந்து நல்லா வேரோட பிடிங்கி நல்லா அலசிட்டு அப்படியே வச்சு நசுக்கி அதை எடுத்து தலையில் ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா அப்படி ம தலைக்கு ஃபுல்லாக மசாஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படியே நல்ல வேர்க்கு அனுப்பணும் மேலோட்டமாக கூடாது நல்லா வேர்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டு குளிச்சிடணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஏன்னா கீழ அணில் ரொம்ப குளிர்ச்சி ஸோ அதனால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அப்படி செஞ்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சோப்புக்கு எதுவும் போடாமல் இயற்கையான முறையில் குளிக்கணும் அப்படி குளிச்சுட்டே வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது அதே போல் கண்ணும் பளிச்சுன்னு தெரியும் கர் நிறைய கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க என்ன உணவுன்னு கண்ணுக்கு பெஸ்ட்டு ஒரு மூலிகைன்னு பார்த்தாலே கீழே நெல்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்போ கீழாண்நெல்லியை சாப்பிட்டாலும் நல்லது இப்படி தலையில் போட்டாலும் வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் சரியாக செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கண் தலை இரண்டுக்குமே தேவையான ஒரே மூலிகையாக ஆயிடுது இதெல்லாம் வந்து பெரிய முதலீடு பண்ணுறது கிடையாது நம்ம வீடுகளிலேயே அங்கங்கே முளைச்சி கிடக்கும் இப்போ நான் இருக்கிற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆறு இதை பாருங்க ஃபுல்லாக கொள்ளு ஆறு பின்பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆற்று இது ஆற்றுல உள்ள தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு நடுக்கரையில் ஓடுது நான் ஓரத்துல நான் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நான் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி மூலிகைலாம் இருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்குது சென்னை மாதிரி பெருநகரங்கள் தவிர எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்போ இந்த மாதிரி கீழே நல்ல பார்த்தீங்கன்னா விடாதீங்க உடனே அதை எடுத்து பயன்படுத்துங்க ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மூலிகை விட்டுட்டேன்னு வச்சுக்கலாம் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு அது என்னென்ன தெரியாமல் இப்போ ஏதோ ஒரு குப்பை நினச்சிட்டு போய்டுவாங்க இல்லையா அதனால் நம்ம பயன்படுத்துவோம் அடுத்த தலைமுறையும் வந்து பயன்படுத்துவோம் இப்போ ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு தேர் வந்து எல்லாரும் சேர்ந்து இழுக்க வேண்டியது ஒருத்தர் மட்டும் இழுக்கணும் ரெண்டு பேர் மட்டும் இழுக்கணும் முடியாது குடும்பமே சேர்ந்து இழுக்கணும் ஒரு ஒரு மாநிலமே சேர்ந்து இருக்கணும் ஒரு தேசமே சேர்ந்து எழுக்கணும் அப்படி இழுத்தால் தான் ஒட்டுமொத்தமான ஒரு ஆரோக்கியமான தேசத்தை அனைவரும் கட்டியமைக்க முடியும் அதுக்கான தகவல் தான் என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுதுங்க ஃபேஸ்புக் ஆட்ஸில் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்